வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற ராகுகேது பேச்சுக்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து நடைபெறுகின்ற ராகுகேது பெயர்ச்சியிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து ராகுகேதுக்குரிய பெயர்ச்சிகளை ஆரம்பிக்கின்றேன். ராகு கேது நிழல் கிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள், சாயா கிரகங்கள். அவர்களுக்கென்று சொந்த வீடு கிடையாது. அவர்கள் எந்த ராசியில் அமர்ந்திருக்கின்றார்களோ அந்த ராசியின் அடிப்படையில், அந்த ராசி நாதரின் அடிப்படையில் அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கும். மேலும் எந்த கிரகத்தோடு சேர்க்கப் பெறுகிறார்கள், எந்த கிரகத்தோடு நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள், எந்த கிரகத்துடைய பார்வையை பெறுகிறார்கள், இவையெல்லாம் சீர்தூக்கி பார்த்தே ராகுகேதுக்குரிய பலன்களை நாம் கூற வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். எனவே நவகோள்களிலே சொந்த வீடு இல்லாத ராகுகேதுக்குரிய பலன்களை கூறுவது ஒரு சவாலான விஷயம். மற்ற 7 கோள்கள் சொந்த வீடு உள்ளவர்கள் அவர்களுடைய பெயர்ச்சிக்குரிய பலன்கள் கூறுவது சற்று எளிதானதே. ஆனால் ராகுகேதுக்குரிய பலன்களை கூறுகின்ற பொழுது நான் ஏற்கனவே கூறியவாறு எந்த கிரகத்துடைய வீடு, சேர்க்கை, பார்வை, நட்சத்திரம் இவற்றின் அடிப்படையில் வைத்துத்தான் பலன்களை அறிந்து கொள்ள முடியும் என்பதை இங்கு ஒரு முக்கியமான விஷயமாக நான் உங்களுக்கு எடுத்து கூறவிருக்கின்றேன். பொதுவாக கோச்சாரம் என்பது 30-40% தான் அதன் பலன்கள். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம், இந்த ஜனன ஜாதகத்திலே லக்னம் என்பது மிக மிக முக்கியமானது. லக்னம், லக்னாதிபதி, லக்னம் பாதிக்கப்பட்டு இருந்தால் கோச்சார ரீதியாக ஆண்டு கோள்களும் சரி, மாத கோள்களும் சரி, யோக நிலையில் அமர்ந்திருந்தாலும் அந்த யோக பலன்களை முழுமையாக அடைய முடியாத ஒரு தடை ஏற்படும். அதுதான் லக்னம் பாதிக்கப்படுவது. லக்னாதிபதி அசுபவர்களுடைய சேர்க்கை, மீச்சம் போன்றவை இருந்தால் இவையெல்லாம் நாம் அனுபவத்தில் பார்க்கின்ற பொழுது எத்தகைய கோச்சார ரீதியாக மேஷம் முதல் மீன ராசிக்கு யோக பலன்கள் இருக்கிறது என்று என்னை போன்ற ஜோதிடர்கள் கூறினாலும் அதற்குரிய பலன்கள் எனக்கு கிடைக்கவில்லையே என்ற ஒரு கேள்வி எழுகின்ற பொழுதுதான் இவற்றை நீங்கள் மனதில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். எனவே 27 நட்சத்திரங்கள், அவற்றில் ஒன்றில்தான் நீங்கள் மட்டுமல்ல இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் பிறந்திருப்பார்கள். அவ்வாறு இந்த 27 நட்சத்திரங்களில் ஒன்றில் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தசாபுத்தியில் ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுடைய பிறப்பு திசை புதன் திசை. அந்த புதன் திசைக்கு அடுத்ததாக கேது திசை, சுக்கர திசை, சூரியன், சந்திரன், செவ்வாய் என்று ஒன்றின் பின் ஒன்றாக திசைகள் வரும். மொத்தம் 120 வருடங்கள் திசை கொண்டதே ஒரு ஜாதகம். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. எனவே உங்களுக்கு ராகுகேது பெயர்ச்சி சரியாக இல்லை, பாதிப்பு தருகிறது என்கின்ற ஒரு பயம் வேண்டாம். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை பார்த்து கொள்வது நல்லது. ராகுகேது
சாதகமாக இருந்தால் சந்தோஷமே. இருந்தாலும் ஜாதகத்தில் எந்த திசை நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி திருகணிதத்தின் அடிப்படையில் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி முதல் 2023 அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி வரை ராகு கேது பெயர்ச்சியில் அவர்கள் இந்த ராசியில் அமர்ந்திருக்கின்றார்கள். அதாவது ராகுவாகப்பட்டவர் ரிஷபராசியிலிருந்து பின்னோக்கி மேஷ ராசிக்கு வருகிறார். கேதுவாகப்பட்டவர் விருச்சிக ராசியிலிருந்து பின்னோக்கி துலாம் ராசிக்கு வருகிறார். இவற்றிலே முதலில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ராகுவாகப்பட்டவர் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் போன்ற ராசியில் அமர்கின்ற பொழுது அவர் பெரியளவிலே தீமைகள் செய்வது இல்லை. அதேபோன்று கேதுவாகப்பட்டவர் கன்னி, விருச்சிகம், கும்பம், மீனம் போன்ற ராசியில் அமர்கின்ற பொழுது பெரியளவிலே தீங்கு செய்வதில்லை. இது ஒரு புறம். இப்பொழுது இத்தகைய ராகு கேது பேச்சு நடைபெறுகின்ற அதே ஏப்ரல் மாதத்தில் குரு பேச்சியும் நடைபெறுகின்றது. ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி அன்று குரு பெயர்ச்சி. குருவாகப்பட்டவர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இவற்றை நாம் குரு பெயர்ச்சிக்குரிய பலன்களை தனியாக பார்க்கின்ற பொழுது விரிவாக அனைத்து ராசிக்கும் காணலாம். அதே போலவே சனி பகவானுடைய பெயர்ச்சி அதிசாரமாக மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அன்று பெயர்ச்சியாகிறார். குருவாகப்பட்டவர் மீனராசியிலே ஒரு வருடம் இருக்கப் போகிறார். இவையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆண்டுக்கோள்கள் மூவரும், அதாவது ராகு கேது என்பது ஒரே நாளிலே ஏற்படக்கூடிய பெயர்ச்சி, எதிரெதிராக இருக்கக்கூடியவர்கள். எனவே 3 ஆண்டுக்கோள்களுடைய பெயர்ச்சி நடைபெறுகின்றது. இவற்றில் நாம் தற்பொழுது ராகு கேதுக்குரிய பெயர்ச்சி மேஷம் முதல் மீனம் வரை எவ்வாறு இருக்கிறது என்பதை காணவிருக்கின்றோம். அவற்றை விரிவாக பார்க்கவிருக்கின்றோம். பொறுமையாக இந்த பதிவை உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை கேட்டு அறிந்து கொள்வதன் மூலம் தெளிவாக நீங்கள் அவற்றை புரிந்து கொள்ள முடியும். இனி நாம் மேஷம் முதல் மீன ராசிக்கு வரை அனைத்து ராசிக்கும் ராகுக்கேது பெயர்ச்சி எவ்வாறு இருக்கிறது என்பதை காணலாம். தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கான ராகுக்கேதுக்குரிய பெயர்ச்சிகளை காணவிருக்கின்றோம். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த ராகு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் செய்கின்றார். ரிஷபராசியிலே இருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மிக அனுகூலமான அமைப்பாகும் இவை. அதே போன்று கேது பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் செய்கின்றார். பொதுவாக கேது பகவான் 5இல் சஞ்சாரம் செய்வது சிறப்பல்ல. இருப்பினும் 4ஆம் இடம் என்கின்ற கன்னி ராசியில் கிரகங்கள் வருகின்ற பொழுது கேதுவால் பாதிப்பு இருக்காது. நாம் முதலாவதாக ராகு கேதுலே ராகுவுடைய பெயர்ச்சிக்குரிய பலன்களை காணலாம். அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, எல்லோரிடமும் இனிமையாகவும் அன்பாகவும் பண்பாகவும் பழகக்கூடியவர்கள் நீங்கள். அறிவாற்றல் நினைவாற்றல் கொண்டவர்கள் நீங்கள். உங்களுடைய ராசியாதிபதி புதன் பகவான். எனவே எப்பொழுதும் நீங்கள் இருக்கின்ற இடம் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் உதவி என்று கேட்டு வருபவர்களுக்கு எவ்வித தயக்கமும் இல்லாமல் உதவிகள் செய்யக்கூடிய சிறந்த திறந்த மனப்பான்மை கொண்டவர்கள் நீங்கள். தற்பொழுது உங்களுக்கு ராகு பகவான் 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் வருகிறார். அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. இவற்றிலே சனி அதிசாரமாக சில மாதங்கள் 9ஆம் இடத்துக்கு வருவார். அவற்றை நாம் சனிப்பெயர்ச்சிக்குரிய பலன்களை காணலாம். குருவாகப்பட்டவர் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி ராசிக்கு 10க்கு வருகிறார். அடுத்த வருடம் ஏப்ரல் 22 வரை 10ஆம் இடத்தில் இருப்பார். ராகு பலத்தை கொடுக்கின்றார். அதே சமயத்தில் குரு
பத்தில் வந்து அமர்கிறார். பொதுவாக பத்தில் குரு அமர்வது கேந்திராதிபத்திய தோஷம் என்கின்ற மிகுதியான தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு. மேலும் பத்தில் குரு அமர்கின்ற பொழுது தனநாசம், தொழிலே தேக்கம் இவையெல்லாம் ஏற்படும். இவை ஒரு பொது விதி. குரு பயிற்சிக்குரிய பலன்களே அவற்றை விரிவாக பார்க்கலாம். இங்கு ராகு, ராகு 11 அமர்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 5 இடம், துலாம் ராசியிலே வேறு ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் ராகுவால் யோக பலன்கள் இல்லை. இங்கு கேது எப்பொழுதும் ராகுக்கு எதிரில் இருப்பார். ராகு கேது வேறு வேறு இல்லை, ஒரே அவங்களுக்குள்ள ஒரே அமைப்பு. இருப்பினும் மற்ற மாதக்கோள்கள், மாதக்கோள்கள் 5 வருகின்ற பொழுது ராகுவுடைய அந்த சுப பலன்கள் தடைப்படும். அவ்வாறு இல்லாத சமயத்தில் ராகுவுடைய யோக பலன்கள் முழுமையாக கிடைக்கப்பெறும். அதுவும் மேஷ ராகு 11 இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் அமர்வது தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் 10 குரு இருப்பதினால் கவனமும் கொள்ள வேண்டும். குருவாகப்பட்டவர் கேந்திராதிபத்திய தோஷமாக இருக்கின்ற நிலையிலே தொழில் வியாபாரத்தில் சில இடையூறுகள் இருக்கும். பண விஷயத்தில் லாபம் வருகின்ற நிலையிலே செலவுகளும் அதிகமாக இருக்கும். சிக்கன நடவடிக்கை மிகவும் முக்கியம். எந்த ஒரு விஷயத்திலும் ராகு 11 இருக்கிறார், சிறப்பாக இருக்கிறார் என்று அவசரப்படக்கூடாது. தற்பொழுது தொழில் வியாபாரத்தில் பெரிய முதலீடு செய்கின்ற பொழுது கவனம் வேண்டும். அவை குரு 10 இருப்பதனால், குரு 10 இருந்தாலும் 9 வேறு ஒரு கிரகம் வருகின்ற பொழுது குருவுடைய பாதிப்பு இருக்காது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது சனி பகவான் 29 முதல் July 12 வரை உங்கள் ராசிக்கு 9 இருப்பார். அப்பொழுது எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுக்கலாம், வெற்றிகள் இருக்கிறது. அதன் பிறகு சனி மீண்டும் மகரத்துக்கு 8 வந்து விடுவார். எனவே ராகு 11 இருப்பது லாபம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் அதே சமயத்தில் 10 குரு இருப்பது சில வகையில் பெரிய முதலீடுகள் செய்கின்ற பொழுது அவற்றிலே சிக்கல்கள், தேவையில்லாமல் ஒரு விஷயத்தில் பெரிய முதலீடு செய்து அவசரப்பட்டு விட்டோம் என்று ஒரு ஆதாங்கம் படக்கூடிய ஒரு நிலை இருக்குது. நாம் பார்த்து கொண்டிருப்பது ராகு கேதுக்குரிய பேச்சு தான். இருந்தாலும் 11 ராகு எல்லாவற்றிலும் நன்மை என்று ஒரேடியாக நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. இவ்வாறு ராகு 11 இருக்கிறார். பொதுவாக 11 இடத்தில் கோச்சார ரீதியாக எந்த ஒரு கிரகம் வந்தாலும் அந்த கிரகங்கள் நன்மை செய்யும். 11 இடம் லாபஸ்தானம், எனவே உங்களுக்கு ராகுவால் நன்மைகள் இருக்கின்ற அமைப்பு. ராகு 5 கிரகம் வருகின்ற போது தான் சுப பலங்கள் இருக்காது. இருப்பினும் இவையும் கவனத்தில் வைத்துக் கொள்வது நல்லது. புதிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது குரு வழிபாடு செய்துவிட்டு செல்வது நல்லது. ஒரு முறை ஆலங்குடி செல்வது, வேலைக்கிழமை அன்று அசைவ உணவு உண்ணாமல் இருப்பது நல்லது. காகத்திற்கு அன்னம் வைப்பதும் ஒரு நல்ல எளிய பரிகாரம். ஏனென்றால் சனி மற்றும் குரு சாதகமாக இல்லை, ராகு எல்லோரும் பலம் பெற்றவர், எல்லோரும் அதிக பலம் பெற்றவர். எனவே ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, அவர் கொடுப்பதை யாராலையும் தடுக்க முடியாது. இருந்தாலும் இப்பொழுது பெரிய முயற்சிகள் செய்கின்றதில் கவனம் வேண்டும். இப்பொழுது ராகு சஞ்சாரம் செய்கின்ற நட்சத்திரங்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதலாவதாக கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். எப்பொழுதென்றால் 12 முதல் June 14 வரை கிருத்திகை நட்சத்திரத்தில், சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் உங்கள் ராசிக்கு 3 இடத்துக்குரியவர். எனவே தைரியமான முயற்சிகள் எடுக்கலாம். அந்த முயற்சியிலே வெற்றிகள் இருக்கிறது. சகோதரர்களால் ஆதாயம், குறிப்பாக இளைய சகோதரர்களால் ஆதாயம், இவையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற நாட்கள். அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது பரணியில் சஞ்சாரம் செய்வார். பரணியில் 15 முதல் அடுத்த வருடம் 20 வரை ராகுவாகப்பட்டவர் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம்.
உங்களுக்கு அவர் யோகாதிபதி. பொதுவாக சுக்கிரன் கோச்சார ரீதியாக ஒரு மூன்று இடங்களில் மட்டுமே அசுப பலனை தருவார், மற்ற ஒன்பது இடங்களில் யோகத்தை செய்வார். சுக்கிரன் ராசிக்கு ஆறிலும் ஏழிலும் பத்திலும் அமர்கின்ற பொழுதுதான் அசுப பலன்கள். எனவே சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்கின்ற நிலையில் சுக்கிரன் உங்களுக்கு யோகமான இடங்களில் அமர்ந்திருக்கின்ற பொழுது ராகுவுடைய அபரிதமான நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் இவையெல்லாம் ஏற்படும். அதிர்ஷ்டம் என்றால் உங்கள் ராசிக்கு ஐந்துக்குரியவர் சுக்கிர பகவான். எனவே அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்கின்ற அத்தகைய நாட்களில் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். இந்த வருடம் ஜூன் 15 அடுத்த வருடம் பிப்ரவரி 20 வரை உங்களுக்கு ஒரு மிக மிக நல்ல யோகமான பலன்கள் பெறக்கூடிய அமைப்பு ராகுவால் ஏற்படும். அதன் பிறகு அடுத்த வருடம் பிப்ரவரி 21 முதல் அக்டோபர் 30 வரை அஸ்வினி நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார். கேதுவோடைய நட்சத்திரம், கேதுவோடைய நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்கின்ற நிலை அப்பொழுது ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு குரு பெயர்ச்சி. குருவாகப்பட்டவர் 11 வருவார். குருவோடைய பார்வை கேதுவை மீதும் ராகுவோடு சேர்க்கை இருப்பது மிகுந்த நல்ல பலன்களை நீங்கள் அடைவீர்கள். இது ஏப்ரலில், அடுத்த வருடம் ஏப்ரலில். இருப்பினும் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 17 சனி உங்களுக்கு அஷ்டம சனி முடிந்து ராசிக்கு 9 ஆட்சி பெற்று பாக்கியாதிபதியாக ஆட்சி பெற்று சனியை ராகுவை பார்ப்பார் 3 பார்வையாக. அதுவும் யோகம். எனவே ராகு சஞ்சாரம் செய்கின்ற நட்சத்திரங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரங்களாக அமைந்திருப்பதனால் ராகுவுடைய யோக பலன்களை நீங்கள் முழுமையாக பெறக்கூடிய ஒரு அமைப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். எனவே ராகுவாகப்பட்டவர் உங்களுக்கு இந்த பெயர்ச்சியிலே முழு யோக பலன்களை கொடுப்பார். துலாம் ராசியிலே மாத கோள்கள் வருகின்ற போது மட்டும்தான் ராகுவுடைய சுப பலன்கள் தடைபெறும். எனவே தொழில் வியாபாரத்தில் பெரிய முதலீடு செய்கின்ற போது குரு பெயர்ச்சி வரை கொஞ்சம் நிதானம் இருந்தாலும் ராகு உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பார். இதுக்கு அடுத்தபடியாக கேது. கேது 5 அமர்கின்றார். பொதுவாக 5 கேது அமர்கின்ற பொழுது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிற்று வயிற்றிலே பிரச்சனைகள், அதை கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கு இருந்தால் அவற்றில் கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் இவையெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உற்றார் உறவினரிடம் நன்மைகளை எதிர்பார்க்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. மற்றபடி கேது 5 அமர்கின்ற பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஞானக்காரகன் கேது அமர்வதனால் இறை நாட்டம் அதிகரிக்கும், இறை நம்பிக்கை. தற்பொழுது பலமுறை நான் கூறியிருக்கிறேன், அஷ்டம சனி அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேட்க வேண்டும், குரு வழிபாடு மிகவும் முக்கியம் என்று. இப்பொழுது கேது 5 வருவது அந்த இறை நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கும். எனவே அவற்றினில் உங்களுடைய மனம் ஒரு தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உற்றார் உறவினால்தான் பிரச்சனை, உடனத்தில் பிரச்சனை இருந்தாலும் இறைவனுடைய அருள் பெறக்கூடிய, குரு அருள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. குழந்தைகளால் கொஞ்சம் மன வருத்தம் கொஞ்சம் நிறைவே இருக்கும். குழந்தைகளால் மன வருத்தம், குழந்தை பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே கொஞ்சம் காலதாமதங்கள் இவை ஏற்படும். ஏனென்றால் கேது சிற்றின்பத்தை நாடக்கூடியவன் அல்ல, பேரின்பத்தை நாடக்கூடியவன். ஆகவே பேரின்பத்தை நாடக்கூடிய கேது பகவான் குழந்தை பேறு என்ற விஷயத்தில் கொஞ்சம் தடைகளை கொடுப்பார். அதே போன்று கணவன் மணி உருவிலே ஒரு இணக்கமில்லாத ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அதற்கு குருவும் ஒரு காரணம், கேதுவும் ஒரு காரணம். எனவே இவற்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கணபதி வழிபாடு தினந்தோறும் செய்யுங்கள், அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேளுங்கள். உடல்நலத்தில் உணவு பழக்கம் மிக முக்கியம், உடற்பயிற்சி இவையெல்லாம் கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயம். இது கேது. கேது சஞ்சாரம் செய்கின்ற நட்சத்திரங்கள் அப்படி என்று பார்க்கின்ற பொழுது முதலில் அவர் விசாக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். விசாக நட்சத்திரத்தில் ஏப்ரல் 12 முதல் அக்டோபர் 17 வரை விசாக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குருவோடைய நட்சத்திரம், கேது குருவுக்கு எப்பொழுதும் கொஞ்சம் கட்டுப்படக்கூடியவர். குரு புத்திக்காரகம், கேது ஞானக்காரகம். குரு கேது சேர்க்கை என்பது ஒரு நல்ல யோகம்.
ஆகையால் கேது குருவோடி நட்சத்திரத்தில் இருப்பது வெற்றியை கொடுக்கும். மகிழ்ச்சி, மனதில் தெளிவு, பெரிய அளவிலே பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய புத்திசாலித்தனம், இவையெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதன் பிறகு அக்டோபர் 18 முதல் அடுத்த வருடம் June 26 வரை கேதுவாகப்பட்டவர் ராகுவோடி நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். பொதுவாக சர்ப்ப கிரகங்கள் வேறு ஒரு கிரகங்களுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதே நல்லது. சர்ப்ப கிரகங்கள் கேது ராகுவோடி நட்சத்திரத்திலோ ராகு கேதுவோடி நட்சத்திரத்திலோ இருக்கின்ற அமைப்பு வேறு கிரக தொடர்பு ஏற்பட வேண்டும். எனவே இங்கு சுவாதி நட்சத்திரத்தில் கேது சஞ்சாரம் செய்கின்ற பொழுது உங்களுடைய உடல்நலத்தில் கவனம், உடல் ஆரோக்கியத்தில் கவனம், குழந்தைகளால் மன வருத்தம் ஏற்படும், பிரிவு ஏற்படும். நீங்கள் வயதானவர்கள், உங்கள் குழந்தை அயல் நாட்டுக்கு சென்று விடுவார்கள், அதே மன வருத்தம் இருக்கும். இப்போல்லாம் அதை பற்றி யாரும் யோசிக்கிறதே இல்லை, அம்மா அப்பா எப்படி இருக்கிறாங்கன்ட்டு. அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க ஃபாரினுக்கு, தனியாக வீட்டுக்கு போயிடுறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் இளம் வயதினராக இருந்தால் உங்கள் குழந்தைகளுடைய உடல்நலத்தில் நிச்சயம் கவனம் செலுத்த வேண்டும், அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இது சுவாதி நட்சத்திரத்தில் கேது சஞ்சாரம் செய்கின்ற அமைப்பு. அதன் பிறகு அடுத்த வருடம் ஜூன் 27 முதல் அக்டோபர் 30 வரை செவ்வாயோடி நட்சத்திரமான சித்திரையில் சஞ்சாரம் செய்வார். செவ்வாய் உங்கள் ராசிக்கு முழுமையான ஜென்ம பகை கொண்டவர். 5 கேது. இந்த காலகட்டம் பெரிய விஷயங்களிலே ஈடுபடுவதிலே மிக கவனம் வேண்டும். ஒரு சொத்து வாங்குவது, வீடு வாங்குவது, இவற்றெல்லாம் வில்லங்கம் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் அவையெல்லாம் கவனத்தில் வைத்து எந்த ஒரு புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது நிதானம், பொறுமை, மற்றவர்கள் கூறினார்கள் என்பதற்காக கண்மூடிதனமாக பெரிய தொகை ஈடுபடுத்தி ராகு லாபத்தை கொடுப்பார். கேது அதை விரும்ப மாட்டார். கேது பேரின்பத்தை ஆகக்கூடியவர், காட்டுக்கு போயிடலாவா அப்படிங்கிறவர். வீட்டிலேருந்து பங்களாவில் காரில் போகிறது, பங்களாவில் இருக்கிற மாதிரிலாம் எண்ணம் கேது கொடுக்க மாட்டார். கேது தனிமை விரும்பி. எனவே இந்த காலம், அந்த காலம் கொஞ்சம் பொறுமை, நிதானம், கவனம், இவையெல்லாம் கேதுவால் ஏற்படக்கூடிய விஷயம். ஆனால் அதே சமயத்தில் நான் சொன்ன அடுத்த வருடம் June 26 இருந்து October 30 வரைக்கும் கேது பிரச்சனை கொடுப்பாருனாலும் குருவுடைய பார்வை கேது மீது இருக்கிறது. உங்களுக்கு குரு லாபத்துக்கு வந்து விடுகிறார். அடுத்த வருஷம் ஏப்ரல்லே வந்துடுவார். ஆகையால் ஏப்ரல்லே வந்துடுற, April 22 வந்துடுறார். அப்போ குரு பார்வை கேது இருப்பினால் பெரிய உள்ள பாதிப்பு இல்லை. குரு பார்க்கின்ற கேது அது ஒரு ரொம்ப நல்ல யோகம். இருந்தாலும் கவனம் வேண்டும். அந்த ஒரு 3 அதாவது July, August, September, October அந்த 4 ரொம்ப கவனம் வேண்டும். பெரிய அளவிலே முதலீடு செய்கின்ற பொழுது எச்சரிக்கை. குரு பார்வை இருப்பதனால் பாதிப்பில்லை, அஷ்டமசனி விளைவிடுவதனால் பாதிப்பில்லை. இதுவே கேது கொடுக்கக்கூடிய பலன்கள். இனி நாம் துறை ரீதியாக பார்க்கலாம். முதலில் தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு லாபம் நிச்சயம் நன்றாக இருக்கிறது. அதே சமயத்தில் குரு 10 அமர்ந்திருப்பது மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இருக்கின்ற தொழிலில் லாபம் இருக்கும். புதிய தொழில் துவங்குவதில், புதிய வியாபார அபிவிருத்தி கிளைகள் போன்றவற்றை துவங்குவதில் தசாபுத்தி அந்தங்கள் பார்த்துவிட்டே செய்ய வேண்டும். பெரிய அளவிலே முதலீடு செய்து பெரிய லாபங்கள் கிடைக்கும் என்று அவசரம் கூடவே கூடாது. காரணம் 10 குரு இருப்பனர். இருந்தாலும் இருக்கின்ற தொழில், இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழில், இப்போ செஞ்சிகிட்டு இருக்கிற வியாபாரம், இதில் நிச்சயம் உங்களுக்கு லாபம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கு அடுத்தபடியாக உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள், வேலை மாற்றம் இருக்கிறது. இந்த இதில் வந்து அது லாபமான மாற்றமாகவே இருக்கும். 9 இருக்கின்ற பொழுது குருவால் பாதிப்பில்லை. இருந்தாலும் ராகு உத்தியோகத்தில் யோகத்தை கொடுப்பார், குரு மாற்றத்தை கொடுப்பார். எனவே கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உயரதிகாரிகளிடம் கவனம், சக ஊழியர்கள் நிச்சயம் அவர்களிடம் மனம் திறந்து ரகசியங்களை பகிர்ந்து கொள்வது கூடவே கூடாது. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 7 குரு, அவன் 10 உட்கார்ந்துருக்கான் கேந்திராதிபதி தோஷத்தில். எனவே குரு பகவான் கெடுதலை செய்வார், ராகு பகவான் அதை மீறி நன்மைகளை செய்வார். இங்கு உத்தியோகம் என்று எடுக்கும்பொழுது லாபம் என்பது வேறு. தொழில் வியாபாரம் தான் லாபம், உத்தியோகம் சம்பளம், அடிமை தொழில். ஆனால் உங்களுடைய தொழிலே உயர்வு கிடைக்குமா, அதில் ஏற்றம் கிடைக்குமான கொஞ்சம் கேள்விதான். அதில் கொஞ்சம் முனைப்பு, பொறுமை, நிதானம் வேண்டும். இப்போது இறைவழிப்பாடு மிக முக்கியம். ஆனால் ராகு உங்களுக்கு லாபத்தில் அமர்ந்திருப்பது ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் கவனமாக இருந்தால் தான். இது உத்தியோகம்.
பெண்களுக்கான பலன். ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது, உடனடியில் கொஞ்சம் கவனம். மற்றபடி ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. ஐந்தில் கேது இருப்பதனால் கொஞ்சம் வயிற்று கோளாறு, அஜீர்ண கோளாறு போன்றவைகள் ஏற்படும். மற்றபடி பத்தில் குரு இருக்கிறார், நீங்கள் வியாபாரம் தொழில் செய்பவராக இருந்தால் லாபம் இருக்கும், இருந்தாலும் பொறுமை நிதானம் கவனம் வேண்டும். வேலை பார்ப்பதாக இருந்தால் உங்கள் வேலையில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருங்கள், மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாதீர்கள். திருமணம் ஆகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது குருபலம் இல்லை, ஏழுக்குரியவன் பத்தில் அவன் கேந்திராதிபதி தோஷத்தில் இருக்கிறான். திருமணத்துக்குரிய முயற்சியிலே கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படும். குரு பேச்சு வரை கொஞ்சம் பொறுமை. இருந்தாலும் வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்து திருமணத்துக்குரிய முயற்சி இருக்கக்கூடாது. ஜாதக ரீதியாகவும் பலன்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதே மிகவும் முக்கியம். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள், ராகுவால் வெற்றி இருக்கிறது கலைத்துறைக்கு. இப்போ அஷ்டமசனி நடந்து கொண்டிருந்தால் ராகுவால் வெற்றி இருக்கிறது. படைப்புகள் பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. பத்தில் குரு கொஞ்சம் அலட்சல் எல்லாவற்றிலும் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு, ஆனால் வெற்றி இருக்கிறது. அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்கள், ராகு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து அமர்ந்திருக்கிறார். பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் பத்தில் குரு பதவி நாசம் என்று கொள்வோம். ஒன்பதில் சனி வருகின்ற பொழுது பிரச்சனை இல்லை, இருந்தாலும் ஒரு முறை ஆலங்குடி சென்று வருவது நல்லது. அரசியலிலே பொழுது கொஞ்சம் நன்மை வெற்றி இருக்கிறது. மாணவ கண்மணிகள், மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை பத்தில் குரு உயர்கல்வியை கொடுப்பார். ராகு உயர்கல்வி செல்லக்கூடிய மேல் படிப்பு படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. பத்து குருவால் பெரியளவில் உங்களுக்கு பாதிப்பு இல்லை, ஆகையால் மாணவ கண்மணிகளுக்கு ஏற்றம் இருக்கிறது. விவசாய அன்பர்கள், லாபம், மகசூல், விளைச்சல் இவையெல்லாம் நன்றாக இருக்கும். குரு மட்டும் சரியில்லை, அஷ்டமசனி இருந்தாலும் விவசாயத்தில் ராகு உங்களுக்கு நன்மையும் யோகத்தையும் இருப்பார். இதுவே மிதுன ராசி அன்பர்களுக்கான ராகு கேதுக்குரிய பேச்சுகள். இவற்றில் குரு பேச்சு சனி பேச்சும் வருகின்றது, அவற்றை நாம் தனிப்பதிவாக பார்க்கலாம் என்று கூறி அவற்றையும் பார்த்து உங்களுடைய பேராதரவை தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை பார்த்தது உங்கள் ராசிக்கான ராகு கேதுக்குரிய பேச்சுக்குரிய பலன்கள். பொதுவாக நான் பதிவிலே கூறியிருக்கின்றேன், உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. உங்களுடைய லக்னம், உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையில் தான் அத்தகைய பலன்கள், உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய வெற்றிகள் இவையெல்லாம் உங்களுடைய லக்னத்தின் மூலமாகவே, அதன் அடிப்படையில் இருக்கின்ற தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே தெரிய வரும். கோச்சாரத்தில் 12 ராசிகளிலே உங்கள் ராசிக்கு யோக பலன்கள் இல்லை என்பதற்காக ஒரு விதமான அச்சம் தேவையில்லை. ஜனன ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள். எவ்வாறு நமக்கு ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்கின்றோம், ஒரு பண்டிகை என்று வருகின்ற பொழுது நம்மை அழகுபடுத்திக் கொள்வதற்கு நாம் ஆடை ஆபரணங்கள் வாங்குகின்றோம் என்பதைப் போலவே இந்த ராகு கேது பேச்சிலே உங்கள் ராசிக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது தவறில்லையே. ஜனன ஜாதகம் ரீதியாகவும் எவ்வாறு இருக்கிறது இந்த ஆண்டு பலன், ஏனென்றால் குரு பேச்சு சனி பேச்சு இதே இடத்தில் வருகின்றது. இவையெல்லாம் உங்கள் ராசிக்கு மாறுபட்ட பலன்கள் கூறியிருக்கிறதா? உங்கள் பதிவிலே நீங்கள் உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை கேட்கின்ற பொழுது அவை அறிய வரும். இருப்பினும் ஒரு தகுந்த ஜோதிடரும் உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். முடிந்தால் தேவைப்பட்டால் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்று கூறி, நான் வணங்கும் பித்ருக்குளும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் அனைத்து அன்பர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சியிலே சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தை அனுபவிப்பார்கள். நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.